ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்தலாமா? செவ்வாய்க்கிழமை ஜூன் மாதத்தில் மிக சிறப்பான விதத்தில் ஒவ்வொரு நாளும் ஒரு சிறப்பு கருத்துக்காக, குறிப்பாக குழந்தைகள், மாணவ மாணவிகள், ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர்கள், பணியாளர்கள், பல கருத்துக்களை முன்வைத்து நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இது இந்த நாளிலே ஆசிரியருடைய அணுகுமுறை. இது இந்த நாளிலே ஆசிரியர்களை ஆண்டவருடைய பிரசன்னத்தை கொண்டு வருவோம். அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறது மட்டுமல்ல, மாறாக இரண்டாம் நிலை ஒரு நல்ல பெற்றோராக தங்கள் ஒப்படைக்கப்பட்ட பிள்ளைகளை நல்ல வழியில, நல்ல பாதையில வழி நடத்தணும். பொறுமை இழக்காம, சகிப்பு தன்மையோடு, எந்த ஒரு பாகுபாடும் காட்டாம தங்களுக்கு கொடுக்கப்பட்ட மாணவ செல்வங்களை சிறப்பான வழியில வழி நடத்தணும். இத ஒரு வேலையா பார்க்காம ஒரு பண்ணியா நினைச்சு 100% தங்களையே அர்ப்பணரோடு கொடுக்கணும். சிறப்பாக அவளுக்காக இந்த நாள் நாம் ஜெபிக்க இருக்கிறோம். இது இந்த நாள்ல மத்தேயு நற்செய்தி 5 43-48 உடைய வார்த்தையிலே அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது, உனக்கு அடுத்திருப்பவருடன் அன்பு கூறுவாயாக, பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என கூறியிருப்பதை கேட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள். உங்களை துன்புறுத்துவதற்காக இறைவிட வேண்டுங்கள். இப்படி செய்வதால் நீங்கள் உங்கள் விண்ணக தந்தையின் மக்கள் ஆவீர்கள். ஏனெனில் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் கதிரவனை உதித்தெழச் செய்கிறார், நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பெய்யச் செய்கிறார். உங்களிடத்தில் அன்பு செலுத்துவதுடனே நீங்கள் அன்பு செலுத்தினால் உங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும்? வரி தண்டுபோரும் இவ்வாறு செய்வதில்லையா? நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு மட்டும் வாழ்த்து கூறுவீரானால் நீங்கள் மற்றவருக்கு மேலாக செய்து விடுவது என்ன? பிற இனத்தவரும் இவ்வாறு செய்வதில்லையா? ஆதலால் உங்கள் தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவராய் இருங்கள். அன்புக்குரிய உங்களுடைய விண்ணக தந்தை நிறைவுள்ளவராக இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவராக இருங்கள். மத்தேயு நற்செய்தி 5:48 நான் வாசிக்க கேட்டோம். இதுவே இந்த நற்செய்தி வாசம் நமக்கு விடுக்கக்கூடிய ஒரு சவாலும் அழைப்பும் கூட. நிறைவுள்ளவராக அல்லது தூயவர்களாக நாம் மாறுவதற்கான இயேசுவின் இந்த அழைப்பு நாம் நம்முடைய உண்மை நிலைக்கு மீண்டும் செல்வதற்கான
அழைப்பே ஆகும். கடவுள் நம்மை நம் ஒவ்வொருவரையும் அவருடைய உருவிலே சாயலிலே படுத்திருக்கிறார். அவரை போல நிறைவுள்ளவர்களாக இருந்த நாம் நம்முடைய கீழ்ப்படியாமையாலும் பலவீனங்களாலும் பகைமை உணர்வுகளாலும் அதனை இழந்து விட்டோம். அப்படி நாம் இழந்த அந்த நிறைவை மீண்டும் பெற இன்றைய இறை வார்த்தை நமக்கு தெள்ள தெளிவாக நமக்கு வழி கூறுகின்ற அதுதான் இயேசுவின் வழி, அன்பு வழி. நம்முடைய நண்பர் பகைவர் என்னும் வேறுபாடுகளை களைந்து அனைவரையும் ஏற்றுக்கொண்டு சமமாக நாம் அன்பு செய்து வாழ்கிற பொழுது, தேவையில் இருப்போருக்கு நாம் உதவி செய்கின்ற பொழுது அந்த அன்பு வழியை நம்முடைய வாழ்க்கையாக்க முடியும். அந்த அன்பு செய்வதிலும் அந்த நிறைவை நாம் காண முடியும். ஆனால் இது ஒரு எளிய வழி அல்ல, கடினமான வழி. ஆனால் படிப்படியாக முயல்வதன் மூலமாக உண்மையான நம்முடைய நிலையை அடைய முடியும், அந்த நிறைவை நாம் பெற முடியும். என் அன்புக்குள்ளே இயேசுவின் வழி தனி வழி. அந்த தனி வழியான அந்த அன்பு வழியை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடைபிடித்து நிறைவுள்ள ஆசீர்வாதத்துக்குரிய ஒரு வாழ்வு வாழக்கூடிய அருளையும் ஆசையும் கேட்டு இது நாளிலே இந்த நற்கரணை ஆண்டவரிடம் உருக்கமாக பக்தியோடு ஜெபிக்கலாமா? எரேமியா 1:7 யாரிடமெல்லாம் உன்னை அனுப்புகிறேனோ அவரிடம் செல், எவற்றையெல்லாம் சொல்ல கட்டளையிடுகிறோ அவற்றை சொல். ஆசி பணிக்கு ஆண்டவர் நம்மை அழைத்து ஒரு குறிப்பிட்ட இந்த பள்ளியில இந்த மாணவ செல்வங்களுக்கு ஒரு நல்ல ஆசனா இருந்து வழி நடத்த அழைப்பு என்ற மாபெரும் கொடை கொடுத்திருக்கிறார். இந்த நாள்ல ஆண்டவரே ஆசீர்வதிங்க, ஆண்டவரே ஆசீர்வதிங்க, ஆண்டவரே ஆசிரியருடைய அணுகுமுறையில ஒரு நல்ல மாற்றம் இருக்கணும். மாணவர்களை புரிந்து கொண்டு அவளை நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல ஆசானா இந்த ஆசிரியர்களை வழிநடத்துங்க ஆண்டவரே, உருவாக்குங்க ஆண்டவரே. எனது ஜீவனே, இயேசு ராஜனே, உமக்கு துணை நாளும் வேணுமே, எமக்கு நாளும் வேணுமே என்று சொல்லி நற்கண்ணை ஆண்டவர்களிடம் உருக்கமாக ஜெபிக்கலாமா? எனது ஜீவன் இயேசு ராஜனே, உமது துணை நாளும் வேணுமே, எனது ஜீவன் இயேசு ராஜனே, உமது துணை நாளும் வேணுமே, எமக்கு வேண்டுமே நீர், எமக்கு வேண்டுமே, எமக்கு வேண்டுமே நீர், எமக்கு வேண்டுமே. உமது ஜீவன் இயேசு ராஜனே, எனது ஜீவன் இயேசு ராஜனே, உமது துணை நாளும் வேண்டுமே. ஆமாண்டவரே, உம்முடைய துணை ஒவ்வொரு நாளும் வேண்டும். இது அந்த நாளில் ஆசிரியர்கள் மாணவர்கள் ஆண்டவருடைய பிரசனத்தை ஒப்புக்கொண்டவர்களுக்காக ஜெபிப்போம். ஒரு சரியான புரிதல், இந்த மாணவருடைய உடல்களை புரிந்து சரியான வழியில ஆசிரியர்கள் வழி நடத்தணும். ஆமாண்டவரே, ஆமாண்டவரே, நீரனை இந்த சிறப்பு பணிக்காக அழைத்திருக்கிறேன். ஆண்டவரே, சுயநலத்தை கடந்து இந்த நல்ல பணியை நல்ல முறையில் செய்யணும். என்னுடைய என்னோட ஒப்படைக்கப்பட்ட மாணவர்களை சரியா புரிஞ்சுக்கிற அந்த நல்ல ஆற்றலை தாங்க ஆண்டவரே. உங்களுடைய ஆவியின் வல்லமையால என்னை நிரப்புங்க ஆண்டவரே. நீங்க என் கூட வாங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆசிரியர் வழிகாட்டும் ஆசானும் நேரையா, ஆசிரியர் வழிகாட்டும் ஆசானும் நீரைய திரு அருளாலே, என்னை வழி நடத்தும் ஆவியின் கொடைகளை எமக்கருணும், ஆவியின் கொடைகளை எமக்கருணும், நல்ல உறவாக வாழ்ந்திட வரம் தாரும், நல்ல உறவாக வாழ்ந்திட வரம் தாரும். ஆவியின் கொடைகளால் என்னை நிரப்பி எருளும் எனது ஜீவனே, இயேசு ராஜனே. இது அந்த நாளிலே ஆவியின் கொடைகளால் நிரப்பும். நீங்கள் இருக்கிற இடத்துல பெற்றோர்களே, பிள்ளைகளே, கரங்களை மேல உயர்த்தி இந்த நேரத்துல நம்முடைய பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி தருகிற ஆசிரியர்களுக்காக ஜெபிப்போம். மாணவர்களே, உங்களுடைய ஆசிரியர் நினைச்சவர்களுக்காக ஜெபிங்க. ஆசிரியர்களே, உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருடைய கடங்களை ஒப்பு கொடுத்து செப்பீங்க. ஆண்டவரே ஆசீர்வதிங்க ஆண்டவரே.
உம்முடைய ஆசீர்வாதத்தில் மட்டுமே இந்த பணி நல்ல முறையில் செய்ய முடியும். திருச்சுழிக்கு திருமுகம் 5:24 வசனத்தில் உங்களை அழைக்கும் அவர் நம்பிக்கைக்குரியவர். அவர் இதை செய்வார். கடவுள் நிச்சயமா அதை செய்வார். கடவுள் தாம் கொடுத்த விளை அழைப்பையும் அருள்கொடைகளையும் திரும்ப பெற்றுக் கொள்வதில்லை. ரோமேயர்கள் திருமுகம் 11:29 வாசிக்கிறோம். ஆமாண்டவரே, உம்முடைய அருள்கொடைகளை நீ நிச்சயமா பெற்றுக் கொள்ள மாட்டீங்க. ஆண்டவரே ஆசீர்வதிங்க, ஆண்டவரே ஆசீர்வதிங்க, ஆண்டவரே இதோ வல்லமையுள்ள ஆண்டவர் ஆசீர்வதை கவருகிறார். தரை தாழ்த்தி ஆண்டவருடைய ஆசீர்வதை பக்தியோடு பெற்றுக் கொள்வோம். நல்ல ஆசானின் வழியாக நீரிருந்து உறவாக எமை நடத்தும் என்னாலும் வழி நடத்தும் திரு தேவ தேவன் போற்றி அவர் தம் திருநாமம் போற்றி அவர் மகன் இயேசு கிறிஸ்து போற்றி அவர் தம் திரு அன்பே போற்றி அருள் நீரை தூய ஆவி போற்றி அவர் தம் திரு